எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பளத்தை வச்சு குழம்பு தான் வைக்க போகிறேன். அப்பள குழம்பு வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்பள குழம்பு வைக்க தேவையான பொருள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்பு, எண்ணெய், பூண்டு, கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, தக்காளி, இதுதான் தேவையான பொருள். இப்போ குழம்பு வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். இங்கே இருங்க, மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 பேருக்கு வைக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. அதேமாரி மசாலாவும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் தண்ணிக்கு தகுந்த மாதிரி.
குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதி வரட்டும், மூடி வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்குதானு திறந்து பார்த்துடலாம். வெறும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தது, இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ட்ரை ஆகி வந்துட்டு இப்போ அப்பளம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 5 அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருந்தேன், இப்போ வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு அப்பளத்தை வந்து 4 பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி வச்சுக்கிற அப்பளத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்க, சூப்பரான அப்பளம் குழம்பு ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்க, நல்லா ட்ரை ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக பாருங்க. சுவையான அப்பளம் குழம்பு ரெடி ஆகிட்டு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து ஈஸியான ஒரு மெத்தடு தான். இதை வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.